ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் பொரியலில் நான் எக்கும் சேர்த்து பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. அதில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 8 பல் பூண்டு தோல் உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேரட்க்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கேரட் வந்து நடுவில் இல்லாத மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 முட்டை தான் வேணும், அதனால் நான் 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சைடில் இருக்க கேரட் எல்லாமே முட்டைக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. முட்டைக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு முட்டை வந்து நல்லா பாயில் ஆயிரும். இப்போ பாருங்கள், முட்டை தனித்தனியாக தெரியுது நமக்கு, நல்லாவே வந்து பாயில் ஆயிருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பொரியல் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேரட் பொரியலை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.